செல்வ பிறந்தகளுடைய பேச்சு வந்து அப்படி நிழல் யுத்தமும் கிடையாது நிஜ யுத்தமும் கிடையாதுன்றதை சார் சொல்லியிருந்தாங்க பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான முயற்சியா இல்லை வேறு எதுவும் தொலைநோக்கு பார்வையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க ஏன்னா அட் சேம் டைம் இந்த பக்கமும் வந்து பாஜகலையும் சில தலைமை பிரச்சனை இருக்கோ அப்படின்ற கேள்வியும் உள்ளது காங்கிரஸ்குள்ள இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறீங்க இல்லை ஃபஸ்ட்டு அந்த பொதுக்குழு மீட்டிங்கு நான் அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் இருந்தேன் அது ரொம்ப ஒரு அழகான டெமோக்ராட்டிக் ஈவெண்ட் அது அந்த பொதுக்குழு மீட்டிங் வந்து ஒரு ஜனநாயக நிய நிகழ்வு நீங்கள் நான் அங்கே அங்கே அந்த மீட்டிங் ஃபுல்லாக இருந்தேன் அது ரொம்ப அழகாக நீங்கள் வெளியே இந்த வெளியில் எக்ஸாஜிரேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ரொம்ப அழகாக ஒரு ஜனநாயக விதமாக தலைவர்கள் அவர்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க முன்னாள் தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் எல்லாம் அவங்கவுங்க கருத்தை முன் வச்சாங்க எல்லா கட்சியுமே ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகணும் சரிங்களா தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் கட்சியை எப்படி வளர்க்கலான்றதை பற்றி அழகாக பேசினாங்க அதில் நீங்கள் இந்த வெளியில் ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது எங்கள் தலைவர் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு தோழமை என்பது வேறு கட்சி என்பது வேறு கட்சியை பலப்படுத்தணும் எல்லா கட்சியும் அவங்க கட்சியை பலப்படுத்த வேண்டியது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மேனட்ரி அது அவங்களோட கடமை அடிப்படை அது சரிங்களா இதில் வந்து இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனையானெலாம் கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப தோழமையோடு இருக்குது கூட்டணி இந்த கூட்டணி வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்கணும்னு இந்த கூட்டணி இன்றில்ல பல விமர்சனங்களை கடந்து இந்த கூட்டணியின் மீது இன்னைக்கு நேர்த்து விமர்சனம் வைக்கல இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்டார்டிங்லேருந்தே விமர்சனம் வச்சாங்க அதுவும் குறிப்பாக திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும் இந்த மண்ணில் ஒரு சமத்துவத்தை நிலைநிறுத்தணும்ட்டு ரொம்ப ஒற்றுமையா தோழமையோடு இருக்காங்க சரிங்களா அதனால அதையும் இதையும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கான அவசியமே கிடையாது சரி அது ஒரு ஒரு டைப் ஆஃப் எக்ஸாஜிரேஷன் தான் இப்போ மற்ற இடங்கள்ல பிரச்சனை நடக்குது நீங்க பிரச்சனை நடக்கணும்னு அவசியம்லாம் இல்லை தலைவர்கள் அவர்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இது எல்லாருக்குமே ஒரு சித்தா ஒரு ஜனநாயக பூர்வமா அதுவும் தலைவர் வந்து தொண்டர்கள் அவங்க கருத்தை சொல்லுங்க நம்ம தொண்டர்கள் கருத்தை கேட்கறாங்க எத்தனை கட்சிகள்ல இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நிகழ்வு நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாது இந்திய லெவலில் உண்மையில அன்னைக்கு நான் ஒரு அரசியல் கட்சியில கருத்து பகிர்வு தானே ஒரு நீங்கள் ஒரு டெமோக்ரஸின்றதே டெலிபரேஷன் டிபேட் டிஸ்கோஸ் இதெல்லாம் தானே அன்னைக்கு அது நடந்தது கட்சி வளரணும் இப்போ எங்க கட்சி எங்க கட்சி வளரணுன்றது எல்லாருக்கும் எல்லாருமே அதாவது அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வளர்கிறதுக்கு தானே இருப்பாங்க எங்க கட்சி வளரணும்னு எங்கள் தலைவர் பேசியிருக்காங்க அதுக்காக தோழமைக்கு இதுக்கும் பிரச்சனைன்றதெல்லாம் வந்து ஒரு திருப்பு வாதம் அதாவது எங்கள் அகில இந்திய எங்கள் த மக்கள் தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கூட எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான சகோதரத்துவ பாராட்டுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் அவரோட இதுவாக போயிட்டு அவருக்காக இனிப்பு வாங்கிட்டு வராரு அதை கொடுக்குறாரு எங்கள் மாநில தலைவரும் தமிழக முதல்வர் கூட எவ்வளோ நல்ல சகோதரத்துவம் பாராட்டுறாருன்னு எல்லாம் தெரியும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இன்னொன்னு எங்கள் கட்சி பலமாக வருது இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பலம் தான் அது எங்கள் கட்சி பலமாகிறது இந்தியா கூட்டணி இன்னும் பலமாகும் இதை பிடிக்காதவங்க இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இது மாதிரி திருப்பி போதெல்லாம் பேசுவாங்க இதை பல விமர்சனங்களை தாண்டி எங்கள் கூட்டணி நின்று இருக்குது அதில் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நாங்கள் சக்ஸஸும் பண்ணி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்ஸஸு இந்தியா லெவலில் ஒரு எக்ஸ்டென்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எங்கள் கூட்டணி கண்டினியூஸாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசம்பி எலக்ஷன்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டின்னு லோக்சபா எலெஷன்ஸ் ஒரு இடத்த மத்த எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனோம் இந்த வாட்டி அந்த ஒரு இடமும் இல்ல இந்த ஜனநாயகம் தன்மை பாஜகக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றீங்களா நான் எங்க கட்சியை பத்தி பேசுற நான் அவங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னு அவங்க தான் சொல்லணும் இன்னைக்கு இல்ல ஒரு என்னடா விமர்சனமாச்சு இல்ல கட்சி

அவங்க கட்சி இதெல்லாம் இப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான கருத்து முரண்பாடுகள் இருக்கு